இது வந்து டிஎம் கேமர்ஸோட சேனல். இப்போ நான் என்ன போன வீடியோவில் போட்டிருந்தேன்னா ஃப்ராக் ப்ரோசடரோட இன்ட்ரோ வீடியோ போட்டேன், என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இப்போ கேம் பிளே காட்ட போகிறேன், இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிலே ஒரு நல்ல பேட்டிலாக தான் வந்திருக்கு. இப்போ ஜெட் கேரக்டர் வந்திருக்கு. இப்போ இவளோட ஜெட்டோட பவர் வந்து ஃப்ளையிங். நான் போன கேம் பிளேலேயே சொல்லியிருப்பேன், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் போயிடும், நம்ம கரெக்டான இடத்துல லேண்ட் பண்ண நினச்சோம்னா போகலாம். இப்போ நான் மெயின் டவருக்கு வந்துட்டேன், ரெண்டு பங்கர் காலி பண்ணியிருக்கேன். நான் இப்போ பேசலன்னு கொஞ்சம் கவலைப்படாதீங்க. நான் ஒரு பங்கரில் அட்டாக் பண்ணும்போது பேச வேணான்னு இருந்தேன், ஏன்னா ரொம்ப சும்மா சும்மா தொடன் தொடன்னு பேசிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால தான். இதோ நம்ம கேரக்டர் தான் வந்துட்டார். இந்த பங்கர்ஸ்லாம் காலி பண்ணாலே ஃபுல்லாக குறைஞ்சிரும், அதுதான் நம்ம டார்கெட். நம்ம இப்போ பங்கர்ஸ் மட்டும் அட்டாக் பண்ணால் போதும், ஆளுங்களை கொல்லணும்னு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வரும்போது கொண்டுட்டு தான் போகணும், அதுதான் முக்கியம். இப்போ கிரஷ்டுன்னு வந்து கப்ஸ் வருது, இப்போ இதை வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சா கப்ஸ் வரும், கப்ஸ் வந்து அடுத்த லெவல் போகலாம். அந்த எரி நான் ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள், பிகி பேங்க். அதை நீங்கள் காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், டைமண்ட்ஸ் கிடைக்கணும்னா. இதுதான் எரி நான் ஒன். இந்த கப்பை வச்சு தான் நம்ம அடுத்த லெவல் போவோம். நான் ஏற்கனவே ஒரு ரிவார்டு வாங்கிட்டேன், அது வீடியோவில் காட்ட முடியல. இப்போ அடுத்த ரிவார்டுக்கு நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த பாருங்கள், கீழே கேரக்டர்ஸ்லாம் காட்டுறாங்க பாருங்கள். இவங்களாம் லெஜெண்டரி பிளேயர், இது வால்கேனோ லெஜெண்டரி பிளேயர். லோடாது பாருங்கள். எபிக் காட்ச்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். லுச்சா மொரேட்டா ஒரு பெஸ்ட் அட்டாக்கர். கொஞ்சம் லோடாகுது, நெட்ஒர்க்ஸு பார்த்தலன்னு நினைக்கிறேன். வருது. ஹீஸ் த அக்லியஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஃப்ராக். ஆனால் வந்து ஹெல்த் நிறைய, அட்டாக்கு கொஞ்சம் நிறைய, அதனால தான் நான் இவனை யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு கேரக்டர் கிடைக்கல, அது கிடச்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃப்ராக் கார்டு, இதில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் 5 ரூபீஸ் கேட்கும் காமன்ஸ் காட்டுக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஹிட் பாயிண்ட்லாம் ஏறுது, ஹிட் பாயிண்ட்னா ஹெல்த்து. டேமேஜ் ஏறும் அப்கிரேட் பண்ணால், இன்னும் அப்கிரேட் ஆகுது. உங்களுக்கு இருக்கிற காசு வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம். இது பாருங்கள் ஃபாஸ்ட் அப்கிரேட் கேட்கும், இது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் தரும். ஆனால் நம்ம ஹிட்டாக இப்போதைக்கு இல்லை, அதனால் நம்ம இருக்கிறத மட்டும் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய அப்லோட் வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரும். இதோ இதுதான் லெவலப். லெவலப் ஆவாக ஹிட் பாயிண்ட்டும் பங்கரும் டவரும் அதிகரிக்கும், அதுதான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான. நம்ம ஒரு பேட்டில் முடிச்சிருக்கோம், அதோட ரிவார்ட்ஸும் இது ஒன்றா இருக்குது. அடுத்த கேரக்டர்ஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் நியூ கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஆட்ஸ். இப்போ நீங்கள் நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட் இருக்கும். இப்போ நியூ கேரக்டர் தான் நான் எடுக்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் நிறைய கார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இவன் பேர் தான் ரிக்ராக். இதோ இப்போ நம்ம ஃப்ராக் டெக்கில் போனால் ஆட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் தான் கேரக்டர்ஸ், அவங்களுக்கு நேமும் அவங்களோட
கதையும் இருக்கும், அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும். இதோ பாருங்கள், இவனோட நேம் த டேன். டேன் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகனைஸ் பிளே ஃப்ராக் இன்டர்நேஷ்னல் பிளேயர். ஹீ ஹேஸ் 2 பில்லியன் ஃபாலோயர்ஸ் ஆன் ஃபேன் பேஸ். ஹீ வான் த லாஸ்ட் 3 ஃப்ராக் சாம்பியன்ஷிப் அண்ட் இஸ் எய்மிங் ஃபார் அ 4th one. அவனோட கதை தான் இது. நீங்கள் படித்து பார்க்கணுன்னா ஏற்றி படித்து பார்த்துக்கலாம். டாக்டர் ஃப்ரோஸ்ட் கேரக்டர், நிறைய கேரக்டர் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஹீஸ் ஜேபி, இவர் ஜெட். உங்களுக்கே தெரியும், நான் பேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக் பாக்கு, நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், 80 ஸ்காட் டு பி ஃபவுண்டுன்னு இருக்குது. இத்தை எல்லா காட்சியும் எரேனாக்கு அன்லாக் ஆகும். அன்லாக் எரேனா 2 போட்டிருக்கு பாருங்கள், அதெல்லாம் அடுத்த எரேனா போனால் தான் வரும். இப்போ நம்ம கண்டினியூஸாக மேட்ச் ஆடிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு எல்லா காட்சும் வரும். இதோ இந்த க்ளோயிங் ஆகுது பாருங்கள் காட்ஸ். இதெல்லாம் லெஜெண்டரி காட்ஸ் பாருங்கள். மிஸ்டர் டைகர், இவங்களாம் லெஜெண்டரி காட்ஸ். இவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா பேட்டில்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்கெல்லாம் ரேர் காட்ஸ், வயலட் கலர் இருக்குது பாருங்கள். இவங்களோட இன்ஃபேண்ட்ரி எபிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேர் காட்ஸ், காமன் கார்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லெவல் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரேர் காட்ஸ். அதே மாதிரி லெஜெண்டரி கார்டு வந்து லெவல் 9லேயும், எபிக் கார்டு லெவல் 6லேயும் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அது லெவல் ஏற்றிக்க வேண்டிதான். பாருங்கள் எவ்வளோ லெஜெண்டரி கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ காமன் கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ எபிக் கார்ட்ஸ் இருக்குன்னு. இதை பாருங்கள், ரிலீஸ் இன் 3 டேஸ். இது ஒரு நியூ கேரக்டர். என்னோடய பழைய மொபைலில் நான் இந்த கேர்லாம் வாங்கிட்டேன், ஆனால் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஏற்றிருக்கேன். நான் ஒரு ஒரு எபிசோடாக போடுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த பேட்டில் போட போகிறோம். லோடிங் ஆகுது. அடுத்த நம்ம செகண்ட் லெவல் போயிட்டோம் பாருங்கள். கப்ஸ் அதிகரிச்சிருக்கோம், நம்ம ஸ்கோரும் அதிகரிச்சிருக்கோம். 73 பாயிண்ட் அதிகமாக. அட்டாக் ஆர்டர் எப்பவுமே கொடுத்துட்டு அதுக்கு எதிர்க்க பங்கர் தான் போகணும் நம்ம. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற அட்டாக்கர்ஸ்லாம் நம்மளோட அந்த பங்கருக்கு போயிடுவாங்க. ஒரே நேரத்தில் 2 பங்கர் காலி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்கள் ஜெட் கேரக்டர். எனக்கு ஜெட் கேரக்டர் பிடிக்கும். இப்போதைக்கு லெவல் ஏற்றினாலும் வச்சுருப்பேன். டீம் புது புது காட்ஸ் வரும்போது நம்ம டீம் மாற்றிக்கிட்டே இருக்கணும், அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி.